பையா கடைசியா போட்ட வீடியோ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பையா, நல்ல நம்ம சம ரீச்ல இருக்கோம் பையா. ஆமா பையா, மக்கள் எல்லாம் நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வடக்கன் ரீல்ஸ்னாலே கிரிஞ்சா தான் பண்ணுவாங்க, ட்ரோல் மெட்டீரியல் சொல்லி இந்தியா பூரா நம்மள கிண்டல் பண்ணுது. அதனாலதான் இந்திய ஒருமைப்பாட்டை காக்குற மாதிரி நான் ஒரு ரீல்ஸ் பண்ணேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்னன்னு தெரியணும் பையா. கண்டிப்பா பையா, இது மட்டும் இல்ல, இது மாதிரி ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்கேன். ஒன்னும் ஒண்ணும் பண்ணி ஆல் இந்தியா பூரா என்னைய பத்தி தான் பேச போறாங்க பாரு பையா. ப்ரமோஷனுக்கு கியூல கட்டிங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பையா. நம்ம இந்த பானிபூரி இருக்குல்ல பையா, ஆமா நம்ம பண்ணுவோமா? எல்லாரும் நம்ம ஆளுங்க பண்றாங்க பையா. சரி பையா, நான் வந்து வாயில ஊத்தி வச்சிருக்கேன், உன் வாயில கொப்பளிக்கிற, நீ குடிக்கிறியா? வேணாம் பையா. என்ன பையா, நம்ம புள்ளிங்க தான் நம்ம மானத்தை வாங்குனா நீனும் சேர்ந்து வாங்கிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளு, நீ பெரிய ஆள் ஆயிடுவேன். ஓகே பையா. பையா, சோழியை பார்க்க வர சொன்னா இங்க உட்காந்து சோழிக்கே பீச்சைக்காக பாட்டு கேட்டுக்கிறீங்களா? என்னாச்சு, லேட் ஆக கூடாது, ஒழுங்கா வேலைக்கு வந்து சேரணும் டைமுக்கு. பையா, 25 பேருக்கே ஏக் பாத்ரூம் கே கார் கே கேனா உள்ள போம்லனா வெளியே போயிட்டு வேமா வந்து டாடைஸ்ல ஏறுங்க பையா. எங்க ஊர்ல மெட்ரோ சிட்டி, வி கேன் கோ அங்கே போறங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து சேரணும். அதுக்காக தான் உங்களை வந்து பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல வேற யாராவது இறக்கவா வேலைக்கு? பையா வாங்க வாங்க. யாரு யாரு? ஐ அம் ரோஹித் சர்மா ஃப்ரம் பாம்பே பையா. ஓ, அந்த லேத்து மிஷின் வேலைக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தான், அதுவும் இருக்கு. நீ பரவாயில்ல பெரிய மனசுல, 25 பேரோட தங்கி வச்சுக்கிறேன். நீங்க இருந்துக்கோ, உனக்கு வந்து வேலை 28 மணி நேரம். மாடு கொட்டையில உட்காந்து மாடு மட்டும் பேச கூடாது. பை பை பாத்ரூம் போய் பை 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 ப்ளீஸ் பை பை அங்க இருந்து வரேன் பை பை. என்னடா இது, நாலு கலர் இருக்கு, பிளேவரா? ஏண்டா என்னமோ ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுறது, பொடி மாதிரி நாலு பிளேவர்ல வச்சிருக்க பையா. நல்லா கேட்டுக்க, இது வந்து பாரம்பரியமா சுத்தபத்தமா பல வருடங்களா நாங்க வந்து இந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம். இங்க வந்து இந்த அசுத்த வேலைகள் எல்லாம், அந்த கேவலமான வேலைகள் எல்லாம் பாத்தீனா பாக்குற கஸ்டமர் வந்து சாப்பிடாம வாந்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால சுத்தபத்தம் ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்ம கடையில சரியா, நல்ல மனசுல வச
தோசையை மட்டும் கொடுத்துருப்போம்.
தோசை ரெடி சாப் ஆஃபாயில் ஆஃபாயிலா ஆஃபாயில் மட்டும் நீ போட்டுக்க சாப் பக்கத்து கல்ல வேலை சம்பளம் நிறைய தராங்களாம் நான் அங்கே போதும் நீ ஆஃபாயில் போட்டுக்கோ அவர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிடுறோம் ட்ரெஸ் இல்லையா உனக்கு இல்ல இல்ல இது ராஜஸ்தான்ல இருந்து நான் வரையில போட்டு வந்த ட்ரெஸ் 3 மாசம் ஆகுது போங்க பாத்துக்கலாம் நமக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஏ தோஸ்து ஹே பங்கஜ் பையா ஏ பங்கஜ் பையா நீ எங்க வேலை பார்த்துட்டு இருந்த என் கடையில வேலை பார்த்துட்டு இருந்த உனக்கு 800 ரூபாய் சம்பளம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து எல்லா லோட்டு லோஸுக்கு எல்லாம் மண்ணி கொடுத்து உன வச்சிருந்தா நீ நன்றிய மறந்துட்டு உடனே வந்துட்டியா நன்றி மறப்பது நன்றன்று திருக்குறளை நீ படிச்சு தமிழ்ல எழுதுன திருக்குறளை படிச்சிருந்தா இப்படி இரு இப்ப நடந்திருப்பியா பையா நீ ரொம்ப சங்கடமா இருக்கு பையா சரி பையா எனக்கு நன்றியும் இல்ல எனக்கு திருக்குறளும் தெரியாது எனக்கு தமிழே தெரியாது ஏன்ட்ட போய் பேசி ஏன் பையா டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பையா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்குமோ அந்த இடத்தை மறக்க கூடாது புரியுதா அத வந்து நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணிக்க ஐயா ஒரு கடை தெரியுது பாத்தியா எங்க வடக்கு கடை அந்த கடையில போய் நான் டீயை குடிச்சிட்டு நன்றி விசுவாசம் சொன்னா விட்டுருவானா காசு இருந்தாதான் பையா எல்லாம் பண்ண முடியும் ஏன் பையா கிரிஞ்சா பேசுறீங்க அதுக்குன்னு இந்த கேக்கான பையா சுந்தர மெஸ் கடையில வந்து நீ வேலை பாப்பியா என்னடா அவங்க பிரச்சனை பண்ணிட்டீங்க என்னடா உங்களுக்கு பையா எங்க பழைய ஓனர் வந்து நீ திரும்ப வேலைய கூப்பிடுறார் பையா என்ன சொல்றான் ஏய் நீ அங்க வேலை பாத்துக்கிறவன வந்து எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் கொடுத்து கூட்டி வந்து இங்க வச்சிட்டு இப்போ என்னைய பேசிக்கிறீங்க பேசா ஓடி போயிரு முதல்ல என்னடா பண்ணனும் உனக்கு இப்போ எனக்கு அவன் என் கடையில வேலை வந்தாங்க சமைக்கிற கால் இல்ல எனக்கு வேணும் இப்ப அவனுக்கு அதிக சம்பளம் போட்டு போட்டாச்சு அவளோ வர மாட்டா போடு ஏய் அதிக சம்பளம் நீ போட்டுறீங்களா உனக்கு இங்க அவன் போட்டை விட எக்ஸ்ட்ரா 200 ஓவா போட்டு 1200 ரூபாய் நான் சம்பளம் தரேன் பிளஸ் பான் பண்ணா போலாம் போலாம் ஏய் பையா என்ன உனக்கு 1200 தரேன் நானா உனக்கு 1500 தரேன் 3000 சாப்பாடு உனக்கு ஆல்ரெடி உண்டு ஃபேமிலியை கூட்டி வந்துரு போலாம் போலாம் சார் அங்க சொல்றீங்க நீங்க போங்கடா உனக்கு எப்ப வேணாலும் லீவு தரேன் டைம் செய்து வந்துரு பான் பாக் இருக்கல அது வந்து மூட்டை மூட்டை இறக்கி தரேன் பையா ஓ பையா உனக்கு பான் பிராக் மட்டும் தான் வாங்கி தருவான் நாக்கி கேசரி சேர்த்து வாங்கி தரவா அப்படியே பையா அப்ப எங்க தக்கலாம் பையா அவன் சொல்றானே அதெல்லாம் போய் பண்றீங்க உனக்கு எப்பயுமே நன்றி மறக்க கூடாது பையா 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 ஒரு நிமிஷம் பையா நீ உங்களுக்குள்ள சண்டை போட்டு வைங்க எனக்கு வந்து எங்க அக்கா மேனுக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு இருக்கு நான் ராஜஸ்தானுக்கு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேன் உங்களுக்குள்ள முடிவு பண்ணி வைங்க அவன் ஊருக்கு போயிட்டு வரட்டும் நம்ம நம்மளுக்குள்ள பேசி என்னன்னு முடிவு பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா பாத்துக்கலாம்டா அந்த பையன் 2 நாள் வரேன் போனான்டா 1 வருஷம் ஆகி வராம இருக்காண்டா சமைக்க ஆள் இல்லாம ஹோட்டல் ஈயா இருக்கு பாத்தியா அவன் எதுவும் நம்பர் நம்பர் குடுத்து போனானே ஒரு சீட்ல எழுதிதான்ப்பா அதிங்க ஆனா அந்த 3333ல முடியுமே அந்த நம்பர் அதை அடிச்சா இந்த நம்பரே இல்லைன்னு சொல்லி வந்து இருக்கு எப்படி இருக்கு பையா எல்லாம் நல்லா இருக்கா பையா பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கு 100 ஆயிச்சு பையா இப்பதே உன்னை பத்தி கேட்டுக்கிறீங்க அந்த சனியை முடிச்சு எங்க உனே அப்படின்ட்டு கரெக்டா வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன் என்ன பையா எல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கா நீ இல்லாம நல்லா இல்ல பையா ஃப்ரைட் ரைஸ் போட ஆள் இல்லாம ஒருத்தன் கூட கடைக்கே வரமாட்டான் இங்க பாரு கடையே மூடி கிடக்கு ஈயாடுது அதனால வந்து ஃபேமிலியோட அங்கே செட்டில் ஆயாச்சு நீங்க கடைக்கு வந்து வேற ஆளை பாத்துக்கங்க முதலாளி உன்னை ராஜஸ்தான்ல இருந்து கூட்டிட்டு வந்த முதலாளியை மறந்துட்டீங்க பையா பங்கஜ் பையா பையா இந்த கிரிஞ்ச பேசிக்கிட்டே இருக்கும் நான் அப்பவே சொல்லிட்டு காசு தான் ரொம்ப முக்கியம் நீ தான் தேவை ஒரு முக்கியமான விஷயம்டா நன்றி மறப்பது நன்று என்று நன்றி சொல்லுடா நன்றி மறக்காம இருக்க பையா 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 இல்லாம பிரைட் ரைஸ் போட முடியாதுடா கடையப்பா